ஹாய் மேம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் நம்ம நிறைய ரெடிமேட் அவுட்ஃபிட்ஸ் வாங்கியிருப்போம். அந்த ரெடிமேட் அனார்கலி கமீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் பக்குவம் கொஞ்சம் லூஸாகவும் கையெல்லாம் லூஸாகவும் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்க அவுட்ஃபிட்ஸை எப்படி நம்ம ஃபிட்டிங் கொடுக்கறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இட்ஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ. அட்மிஷன் ஓப்பன் ஃபார் ஃபேஷன் டிசைனிங். ஸோ ஃபேஷன் டிசைனிங் வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ இட்ஸ் அன் ஆஃப்லைன் கிளாஸ். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆலந்தூரில் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் திஸ் கிளாஸ், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸஸ் வந்து ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபிட்டிங் கொடுத்த அவுட்ஃபிட். இந்த அவுட்ஃபிட் வந்து கடையிலேருந்து வாங்கும் போது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனார்கலில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளீச்சிங்கோ இல்லை கேதரிங்கோ இருந்தால் அந்த அனார்கலி டோட்டலாக ஃபிட்டிங் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இன்றைக்கி அதை எப்படி பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒயிட் ஃபேப்ரிக்னால நான் வந்து ஒரு வாட்டர் சாலியூபிள் பென் வச்சு இதில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து துணியோட ராங் சைடு எடுத்துருங்க, இடுப்பு பகுதியை மெஷர் பண்ணி அதை பாதியை மார்க் பண்ணிவிடுங்க. நார்மலாக வந்து எவ்வளோ வருதோ, ஸோ அதை பாதியாக மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு பாதி எவ்வளோ தூரம் வருதோ அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் ரெண்டு சைடும் மைனஸ் பண்ணாலே உங்கள் இடுப்பு வந்து நல்லா ஓரளவுக்கு டைட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அதை வேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்னா இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் வேணால் டைட் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணுறது வந்து ஸ்லீவ்ஸ்லேருந்தே பார்த்து டைட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஸ்லீவோட சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச் போல் தேவைப்பட்டது. ஸோ அந்த 4.5 இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து நான் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மெஷரிங் டேப்லாம் இல்லை, நான் அப்படியே பண்ணணும்னு நினச்சேன்னா ஸ்லீவ்லேருந்து ஒரு 1 இன்ச், அதாவது உங்கள் விரலில் ஒரு கோடு அளவுக்கு மட்டும் அதை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் கீழே வரைக்கும் நீங்கள் கொடுங்க. ஸோ இதுக்கு பெரிய மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. மேலேருந்து நம்ம அப்படியே இப்படி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிடுறோம். ஸோ இப்போ ட்ரா பண்ண லைன் மேலேயே நம்ம இதை ஸ்ட்ரிச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வாட்டர் சாலியபிள் பென்னால் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து இதெல்லாம் தைச்சி முடித்த பிறகு லைட்டாக தண்ணியை வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே இந்த கம்ப்ளீட் மார்க்கிங் எல்லாம் போயிடும். ஸோ ரொம்ப டார்க் கலர் வந்து சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட்டில் வந்து அது ஸ்டே ஆகாமல் ஸ்ட்ரெயின் ஆகாமையும் இருக்கும். ஸோ இந்த இருக்கும் இடுப்பு பக்கம் வருது இல்லையா, இந்த வெயிட் பக்கம் வரும்போது உள்ளே அந்த ப்ளீட் பண்ணியிருக்க ஃபேப்ரிக் எங்கேயுமே வந்து பல்கியாக ஃபார்ம் ஆகாத மாதிரி கையில் கொஞ்சம் துணியை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறீங்க. ஆவரேஜாக இடுப்பு சைட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் எடுத்தாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ட்ரெஸ் வந்து ஃபிட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் வெளியே தள்ளிட்டு ஒரு பின் போட்டிருந்தேன். ஸோ இப்போ அந்த பின் போட்டிருக்க அந்த சைட்லேயே நம்ம இதை ஸ்ட்ரிச் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இதுவே வந்து ஒரு அம்பரலா கட்டோ இல்லை வந்து இது பேனல்டோ இருந்தால் தைக்கிறது இடுப்பு பக்கமும் நீட்டாக தைச்சிடலாம். ஆனால் இது வந்து கீழே வரைக்கும் உங்களால் தைக்க முடியாது, ஏன்னா இது வந்து ப்ளீட் பண்ணியிருக்க டாப். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதை தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிட்டட் டாப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அழகாக வேஸ்ட் ஒர்க்கு ஷேப் வந்த பிறகு அது கீழே உங்களுக்கு இந்த மாதிரியாக இருக்குது. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு பேனல் டனார்கலி போட்டிருந்தேன். ஸோ ஒருவேளை அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் சிம்பிளாகவும் ஒரு காட்டன்லேயே நீங்கள் பண்ணுற மாதிரி நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். So, see you next time with a different kind of video. Till then, take care. Bye-bye.